தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவலின் தற்போதைய நிலை, ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மேலும் தளர்த்துவது குறித்து தலைமைச் செயலாளர் சண்முகம் மாவட்ட ஆட்சியர்களுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி மூலம் 15 மாவட்டங்களின் ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடைபெற்றது. விழுப்புரம், வேலூர், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, தஞ்சாவூர், திருவாரூர், கடலூர் ஆகிய மாவட்டங்களின் ஆட்சியர்கள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் பல்வேறு ஊரடங்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் தொற்று பாதிப்பு அதிகம் இருப்பதை கருத்தில் கொண்டும் பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் குறித்தும் தலைமைச் செயலாளர் இந்த ஆலோசனையின் போது மாவட்ட ஆட்சியர்களிடம் கேட்டறிந்தார். 8 கட்ட ஊரடங்கு தளர்வுகளை அறிவிப்பது தொடர்பாகவும் ஆலோசனையில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே இன்று பிற்பகல் 3 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் சென்னை மண்டல கொரோனா தடுப்பு சிறப்பு குழுவினர் அமைச்சர் சி விஜயபாஸ்கர், தலைமைச் செயலாளர் சண்முகம், மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் ஆகியோர் பங்கேற்று சென்னையில் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.